அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது கணையம். இந்த கணையத்தினுடைய பணிகள் உடம்பிற்கு மிகவும் முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. இதயம், சிறுநீரகம் போன்ற உறுப்புகளைப் போல் கணையமும் நமக்கு மிக முக்கியமானது ஒரு பணியை செய்கிறது. ஏனென்றால் இன்சுலின் சுரப்பதற்கான அனைத்து வேலைகளையும் இந்த கணையம் செய்கிறது. உடம்பிற்கு தேவையான செரித்தல், செரிமானம் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த கணையம் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. உடம்பினுடைய சர்க்கரை அளவை சரியான முறையில் வைத்திருக்க இந்த கணையம் நமக்கு நல்லதொரு பலனை அளிக்கிறது. இந்த கணையம் மிகவும் சிறப்பாக செயல்பட எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்பதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். பூண்டு மிகவும் முக்கியமான ஒரு பொருள். பூண்டு சாப்பிட்டோம்னா உடம்பில் அலிசின் என்னும் பயோடெக் அந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் அது அதிகமாக இருக்கிறதுனால இதயம், கல்லீரல், கணையம், மண்ணீரல், சிறுநீரகம் போன்ற உறுப்புகளை வந்து மிகவும் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இந்த பூண்டு பயன்படுது. அதே போல் நம்ம வந்து தேவைக்கேற்ப தயிர் சேர்த்துக்கலாம். அந்த தயிரில் வந்து புரோபயாட்டிக் என்னும் ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் உள்ளது. அது வந்து நமக்கு கணையத்துக்கு மிகவும் நல்லதொரு பயனை கொடுக்கும். ஆன்டி ஆக்சிடெண்ட் உள்ளது. அதே போல் சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அந்த சீனிக்கிழங்கு, அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த நம்ம கணையத்தை போலவே இருக்கும். அந்த கிழங்கு நம்ம கணையம் எப்படி இருக்கோ அதே போல் தான் அந்த கிழங்கு இருக்கும். அதை சாப்பிட்டா கணையத்துக்கு அத்தனை ஒரு பலன் கிடைக்கும். அந்த வந்து நல்லா அவிச்சு சாப்பிட்டோம்னா கணையம் வந்து மிகவும் நல்லதொரு வேலையை பார்க்கும். இந்த புரோக்கோலி அதில் அதை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, விட்டமின் ஏ, விட்டமின் சி அதில் அதிகமாக இருக்குது. புரோக்கோலி சாப்பிடலாம். ஆரஞ்சு பழம் ஐஸ் போடாமல் ஆரஞ்சு பழ ஜூஸ் அப்படியே சாறு குடித்தோம்னா அதுவும் கணையத்துக்கு மிகவும் நல்லதொரு பலனை கொடுக்கும். அதுபோல் பல்வேறு வகையான நம்ம வந்து கொழுப்புகளுடைய பொருட்களை நம்ம சாப்பிட்றோம், அது சாப்பிடக்கூடாது. இன்னொன்று செர்ரிப்பழம் ரொம்ப நல்லது கணையத்துக்கு. வந்து செர்ரிப்பழம் வந்து அருமையான ஒரு பலனை கொடுக்கும். மஞ்சள் கலந்த பால், மிளகு கலந்த பால், மஞ்சள் போட்டு குடித்தோம்னா இதுவும் கணையத்துக்கு மிக ஒரு நன்மதிப்பை வந்து கணையத்தை வந்து நல்லா இயங்கிறதுக்கு வைக்கும், இன்சுலின் சுரக்க வைக்கும், மற்ற உடம்பு வந்து ஆக்டிவாக வச்சுருக்கும். அதே போல் திராட்சை பழம், காஞ்ச திராட்சையாக இருக்கட்டும், காஞ்ச திராட்சை வந்து ஹீமோக்ளோபினை வந்து அதிகரிக்க செய்யும். அதுபோல் பழம், திராட்சை பழம் வந்து என்ன செய்யும்னா கணையத்தை வந்து நல்லா இயங்க வைக்கும். அதில் உள்ள கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சி விட்டு கணையத்தை வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இன்சுலின் சுரப்பதற்கு மிக முக்கியமான ஒரு உறுப்பு என்னென்னா சர்க்கரையினுடைய அளவு சரியாக வச்சுருக்குது என்னென்னா அது கணையம்தான். அந்த கணையத்தை நம்ம உடம்பில் வந்து எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு அதை வேறு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொழுப்பு நேர்ந்த பொருட்களை அதிகமாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா கணையம் கொஞ்சம் விலையை குறைக்கும். ஹோட்டலில் அடிக்கடி சாப்பிட்றது, அப்புறம் பீஸா, பர்கரு இந்த மாதிரி ஐட்டங்கள், பரோட்டா அடிக்கடி, பரோட்டா ரோஸ்ட்டு செஞ்சு எண்ணெயில் பொறிச்ச பொருட்கள், இப்படி நம்ம இதெல்லாம் நம்ம சாப்பிடும் போது நம்ம கணையம் வந்து பாதிக்கப்படுது. கணையம் பாதிக்கப்படும் போது அதுக்கப்புறம் சுகர் வருது, ப்ரெஷர் வருது, இது எல்லாம் கணையம் வேலை செய்யலைன்னா அத்தனை நமக்கு வரதான் செய்யும். நான் வந்து இன்னும் சில பேர் நல்லவங்களாம் இருக்காங்க, எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இருக்கும், சர்க்கரை இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது அப்படிமாங்க. காரணம் என்ன பார்த்தா கணையம் வேலை செய்யாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாமையே அவங்க சாப்பிடுவாங்க, நான்வெஜ்ஜு அதிகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி வெளியில் போய் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இப்படி செஞ்சால் அந்த கணையம் வந்து இதெல்லாம் இப்போ உள்ள கெமிக்கலுக்கு வந்து கணையத்துக்கு சேராது. நம்ம இயற்கையாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இயற்கையான பொருட்கள், பூண்டு அடிக்கடி நம்ம உடம்புல குழம்புக்கு சேர்த்துக்கலாம், தயிர் ஊற்றி நம்ம மதியத்தில் சாப்பிட்லாம். சில பேருக்கு சளி பிடிக்கும், இருந்தாலும் தயிர் வந்து அத்தனை ஒரு நன்மையான ஒரு பொருள். பால் கால்சியம் சத்து மிக சிறந்தது, அதையும் சாப்பிட்லாம். ஆகையினால் கணையத்தை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கோமோ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. ஏன்னா நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.